ஜப்பான் மூளை இரண்டும் உள்ளவள் மோகினி. மோகினி அழகு ரூபிணி, பகை மோதினால் சிம்ம வாகினி. மோகினி அழகு ரூபிணி, பகை மோதினால் சிம்ம வாகினி. இதோ எப்பவே போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேங்கக்கா. வெறும் பால் இல்ல, மசாலா பால் எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. இனிமே நான் என்ன சொன்னாலும் இவ கேப்பா. அந்த அளவுக்கு இவள நான் பயன்படுத்தி வச்சிருக்கேன். எப்படி ஐடியா? ஐயோ, வா மோகினி. அக்கா எங்க? அவங்க ஏன் என்னை பார்த்து பயப்படுறாங்க? ஆமா, அவையும் உன்னை பார்த்து இல்லையே, அவ பாத்ரூம் போயிருக்கா. அப்படியா? சரி, அவங்க வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். மோகினி, நீ பாலை வச்சுட்டு போ, அவ வந்தவனே நானே கொடுத்துறேன். இல்ல இல்ல, நான் தான் அக்காக்கு என் கையால கொடுப்பேன். ஏன் மோகினி அடம் பிடிக்கிற? குடுக்கட்டி என் கையை கடிச்சிருவாங்களே. அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டா, நான் பாத்துக்கிறேன், நீ வச்சுட்டு போ. இல்ல இல்ல, அவங்க வரட்டும். நிலைமை புரியாம பேசுறிய மோகினி. இதுக்காக தான் கிருத்திக்கு இனியாவையும் விசா ரூம் காமிச்சிட்டீங்களா? என்ஜாய் மாமா. மாமா, இந்த பாலை அக்கா கிட்ட என் கையில நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுங்க, சரிங்களா? மாமா, பாதாம் பால் மாமா, நானே போட்டது, சொல்லிடுங்க அக்கா கிட்ட மறக்காம. நீ போ மோகினி. என்ஜாய், என்ஜாய். போயிட்டா போயிட்டா, கதவு முடங்க. சாத்திட்டு வர, சாத்திட்டு வர. ஓகேவா? என்னடியாச்சு? ஏன் அவளை பார்த்து பயப்படுற? எதுவும் பேசாதீங்க.
ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இப்போ உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. கதவு லாக் பண்ணியே இருக்கட்டும், யார் தன்னாலும் திறக்க வேண்டாம். திறந்தா பேய் வந்துடும், நான் போயிடுவேன். இப்போ உங்களுக்கு அத்தை வரலங்கிற கவலையா? இல்லம்மா, இதே நேரம் நேத்து நைட்டு ஜானகி என்கிட்ட எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருந்தா. இப்ப அவளோட நிலைமைய பாத்தியா, ஏதோ பேய் அடிச்ச மாதிரி பயந்து போயிருக்கா. அவளை பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு பேய் இருக்குன்னு நம்பிக்கை இருக்கா? முன்னாடி இல்லாம தான் இருந்துச்சு, ஆனா இப்போ ஜானகியோட நிலைமையை பார்க்கும்போது ஒருவேளை பேய் இருக்குமோன்னு தோணுது. அக்கா உங்களை விட ரொம்ப வயசுல சின்னவங்க, அவங்க பேய பார்த்து பயந்துன்னு சொன்னதை நம்பி நீங்களும் பேய் இருக்கும்னு சந்தேகப்படுறீங்களா? நாம் எடுக்கிற எந்த முடிவுமே அப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். இப்ப எனக்கு பேய் இருக்குமோன்னு டவுட் இருக்கு, பின்னாடி அது இல்லாம கூட போகலாம். பின்னாடி என்ன, இப்பவே பேய் இல்லைன்னு நம்புங்க. இதே நம்பிக்கையை ஜானகிக்கு ஏற்படுத்திட்டா அவளை மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வந்துடலாம். அவளும் உன் வயசு தானே, நீ அவகிட்ட ஏன் பயப்படுற, எதை பார்த்து பயப்படுறான்னு விசாரிச்சு சொல்றியா? சொல்றேன். நீங்க கண்டத நினைச்சு மனசுல போட்டு குழப்பிக்காம, அது உங்களை பார்த்துட்டு இருக்காங்களே உங்க வைஃப், வழக்கம் போல உங்களை பார்த்து ரசிங்க. குட் நைட். இந்தாங்க. தேங்க்யூமா. மாப்பிள்ள, நேத்து நைட் ஜெகன் போய் உங்களை மறக்கிச்சா? ஆமா அத்தை, நானும் ராமுவும் வேற ஒரு மந்திரவாதியை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அது எப்படியோ அந்த ஜெகனாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அது வழக்கம் போல என்ன கபோர்டோட தூக்கி வச்சு மிரட்டுச்சு. ஆமா, அப்ப அதை பார்த்துதான் ஜானகி பயந்து இருக்கணும். அதனாலதான் பேய் பேய்னு கூச்சல் போட்டிருக்கா. அவ முகத்துல பேய நேர்ல பார்த்த பயம் இருந்துச்சு. அப்படியா? ஆமா, நான் முதல் முதல்ல பேய பார்த்து எப்படி பயந்தேனோ அப்ப நான் இருந்த நிலைமையிலதான் அவளும் இருந்தா. என்ன ஒண்ணு, நான் என் மக உடம்புல ஜெகனாவி இருந்ததுனால பயத்தை வெளியில காட்டிக்கல. அவ காட்டிட்டா, எல்லார்கிட்டையும் வெளியில சொல்லிட்டா, அதனால தேவையில்லாத பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் அன்னைக்கிட்ட நானும் மோகினியும் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணணும் போய் சொல்லி அவங்கள சரி பண்ணிடுறேன். அப்படி எல்லாம் சொல்லி ஜானகி அண்ணிய பழையபடி நார்மல் பொசிஷனுக்கே கொண்டு வந்துடுறேன். யாரை நார்மலா கொண்டு வர போறீங்க? யாரை நார்மலா கொண்டு வர போறீங்க? மா, நீ இங்கதான் இருக்கியா? இந்தாங்க பாரு. அம்மா, ஜானகி அக்கா ரூமுக்கு பால் கொண்டு போனேன். என்ன பார்த்த உடனே பயந்துட்டு வரவே இல்லை. நான் வெளியில வந்த உடனே கதவு சாத்திட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. நீ ஏன் அங்க போன? அக்கா தான் தினமும் நீதான் எனக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதுனாலதான் டெய்லி அவங்க ரூமுக்கு நான் பால் கொண்டு போறேன். அப்புறம் என்னாச்சு? நான் ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டே இருந்தேன். மாமா கதவை திறந்து பேசினாரு. அப்ப கூட அண்ணி என்னை பார்த்து பயந்துட்டே இருந்தாங்க. மாமா கூட என்கிட்ட ஜானகி அக்கா பேய பார்த்துதான் பயந்துருக்கிறதா சொன்னாங்க. பேய் இருக்கா? அதுவும் இந்த வீட்டுல பேய் இருக்கா? உனக்குள்ளதான் பேய் இருக்குன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியலையே. என்ன யோசிக்கிறீங்க? பேய்ங்கிறது இல்லவே இல்ல, அது வெறும் கற்பனை தான். அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இதே மாதிரிதான் மாமா என்கிட்ட சொல்லி அக்கா கிட்ட இருக்கிற பேய் பயத்தை போக்க சொன்னாரு. உனக்குள்ளயும் தான் பேய் இருக்கு, அத கூட உன்னால தெரிஞ்சுக்க முடியலையே. பேய்ங்கிறது இல்லவே இல்ல, அப்படி இருந்திருந்தா செத்து போன என் அப்பா என்கிட்ட வந்து பேசிருக்க மாட்டாரா? இல்ல, அவர் ரொம்ப நேசிச்ச எங்க அம்மா கிட்ட வந்திருக்க மாட்டாரா? அவ்வளோ ஏன், இதோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன ஜெகன் செத்து போயிட்டான்.
அதுக்கப்புறம் ஆவிய வந்து நான் எப்படி செத்து போனேன்னு சொல்லியிருக்க மாட்டேனா? பேய் பூதம் பிசாசு இதெல்லாம் சுத்த ஏமாத்த வேலை. எது புரியாம அக்கா பேய பார்த்து பயந்தேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஒரு பக்கம் சிரிப்பாவும் வருது. உங்களுக்கு? எனக்கு தான். சரி நான் வரேன். மாப்பிள்ள ஜாகிரத. அம்மா இது எங்க ரூம்? நாங்க ஏதோ ஃபாரின்க்கு ஃபிளைட்ல போற மாதிரி ஜாகிரதைன்னு சொல்றீங்க. குட் நைட்னு சொல்லுங்க. குட் நைட். குட் நைட். ஃப்ளைட் எப்போ டேக் ஆஃப் ஆகும் லேண்ட் ஆகும்னு தெரியும், ஆனா மோகினி உடம்புக்குள்ள வர ஜெகநாவி எப்ப வருது எப்ப போகுதுன்னு தெரியலையே. கடவுளே, இதுவரைக்கும் மோகினி உடம்புல ஜெகநாவி இருக்கிற விஷயம் எனக்கும் மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப ஜானகிக்கும் தெரிஞ்சு போச்சு. வீட்டுல இருக்கிற மருமகளுக்கு பேய் இருக்குன்னு தெரிஞ்சா அவளை யார் தான் வீட்டுல வச்சிருப்பாங்க? மோகினிக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைச்சதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்ட நேரத்துல என் புருஷன் இறந்துட்டாரு. சரி, மகளுக்காவது என் மிச்ச காலத்தை ஓட்டலான்னு பார்த்தா இப்ப என் மக வாழ்க்கையும் பாழாயிடும் போல இருக்கே. இதுக்கு நீதான் ஒரு வழி பண்ணணும். மாப்பிள்ளைய ஜெகநாவி மிரட்டினதை பார்த்து ஜானகி பயந்திருந்தானா? மோகினி ஆம்பளை குரல்ல பேசுறத பத்தி அவ ஏதாவது சொல்லியிருக்கணுமே. அப்படி எதுவும் சொல்லலையே. ஏன் சொல்லல? ஒருவேளை மோகினி குரலையே ஜானகிய மிரட்டியிருப்பாளோ? ஜானகி ஏன் ஜெகநாவி மிரட்டணும்? ஒரே குழப்பமா இருக்கே. இத பத்தி ஜானகி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறதா நல்லது. விநாயகா, டாடி, குட் மார்னிங். பேட் மார்னிங். பேட் மார்னிங்கா? வாட் ஹேப்பன் டாடி? காலையில இவ்வளவு கோவமா இருக்கீங்க. சீக்கிரமா எழுந்திருச்சேன் கூட வாக்கிங் வான்னு சொன்னா இவ்வளவு லேட்டா எழுந்து வரைய. உன்னை கொஞ்சம் சொல்றியா? ஐம் சாரி டாடி, நாளைக்கு கண்டிப்பா வாக்கிங் வரேன். ஓகேவா? இதே மாதிரி தான் டெய்லி சொல்ற. வாக்கிங் போறதால வர யூஸ் தெரிஞ்சா நீ இப்படி சொல்ல மாட்ட. இப்பெல்லாம் எங்க நடக்கிறோம், எங்க போறதா இருந்தாலும் காரு பைக்னு உடம்பு நோக்காம போறோம். மாடிப்படி கூட ஏறதில்ல. அதையும் மீறி ஏறதா இருந்தா கூட லிப்ட்ல தான் போறோம். வீட்டு வேலை செய்யறதுக்கு கூட மிஷின் வந்துருச்சு. அவ்வளவு ஏன்? ஈஸியா எக்ஸசைஸ் பண்ண கூட மிஷின் வந்துருச்சு. இந்த லைஃப் ஸ்டைல வாழ்ந்தா நம்ம வாழ்நாளே குறைஞ்சிரும். வாக்கிங் போய் உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் அதிக நாள் வாழ முடியும். காலையிலே அட்வைஸ் பண்ணி அறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நல்ல விஷயம் சொன்னா அது உனக்கு அருவியா இருக்கா? நேத்திக்கு நைட் கிருத்திக்கும் இனியாவும் என் கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. லேட்டா படுத்தேனா அதான் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு கண்டிப்பா உங்க கூட வாக்கிங் வரேன். போதுமா? இப்படி லேட்டா படுத்து எந்திரிக்கிறது ஹெல்த்துக்கு நல்லதில்ல. எது செஞ்சாலும் கரெக்ட் டைத்துக்கு சிஸ்டமேட்டிக்கா செய்யணும். மாமா, குட் மார்னிங். குட் மார்னிங் மா. கௌதம் எங்க? அவர் மாடியில எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? அது அவரே வந்துட்டாரு. குட் மார்னிங் கௌதம். குட் மார்னிங் பா. மோகினி, காஃபி ரெடியா? அக்கா காஃபி போட்டுட்டு தான் இருக்காங்க. அக்கா போடல, உன் அம்மா நான் தான் காஃபி போட்டேன். உன்னை யாருமா காஃபி போட சொன்னது? இன்னைக்கு ஜானகி ரூம்ல வச்சு பூட்டல. அதான். தேங்க்யூ சமதி. தேங்க்யூ. நீ எடுத்துக்கோ. வேலை செஞ்ச பழக்கப்பட்ட உடம்பு சும்மா உட்கார்ந்து இருக்க முடியல. சொன்ன வேலையை செய்யாம இருக்க காரணம் சொல்றவங்களதான் பாத்திருக்கேன். இப்படி வேலை செய்ய காரணம் சொல்ற முதல் ஆள் நீங்க தான். அப்பா, நான் லேட் ஆயிடுச்சதுக்கே என் மேல கோவப்பட்டீங்கல்ல? இன்னும் ஜானகேனி எந்திரிக்கவே இல்ல. அவங்களேதான் சொல்ல மாட்டீங்களா? நேத்து நைட் எதையோ பார்த்து பயந்திருந்தா, அதனால தூங்காம இருந்திருப்பா. இப்ப அசந்து தூங்கிருப்பா. ஜானகி அக்கா ரொம்ப தைரியசாலி, ஆனா அவங்க பயப்படுறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேத்து நைட் என் கூட ஜாலியா தானே பேசிட்டு இருந்தா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? டிவில பேய் படம் பாத்திருப்பாங்கன்னு சொன்னல, அத நீங்க நம்பலையா? அந்த டைட்டல் அத பத்தி பேச வேண்டான்னு போயிட்டேன். பட் அப்போ ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது.
அப்பா அப்பா ஜானகிக்கு என்னாச்சு கார்த்திக்? என்னாச்சுன்னு தெரியலப்பா, கொஞ்சம் வந்து பாருங்களேன் வாங்களேன். என்னமாச்சு அப்பா? ஜரம் குளிருதான், எதை பார்த்து பயந்தான்னு சொல்ல மாட்டேங்கிறப்பா. ஆமா, ஜரம் அதிகமா தான் இருக்கு. கார்த்திக், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடா. கூப்பிட்டா வந்தாதானப்பா கூட்டு போறதுக்கு, ரூம் விட்டு வெளியிலே வரமாட்டேங்கிறா. அண்ணி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க, இப்படி இருந்தா ஜரம் எப்படி போகும்? போங்க. அக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுறீங்க? அவளுக்கு ரொம்ப குளிருது போல. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். ஜானு, வா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். சொன்னா கேளு, வா போயிட்டு வந்துடலாம். வா கார்த்திக், சீக்கிரமா கார்த்திக். இதோ வந்துட்டேன்பா. வா ஜானகி, நான் முன்னால போறேன். கார்த்திக், ஜானகி எங்க? இதோ வரப்பா. அக்கா, நான் வேணா துணைக்கு வரட்டுமா? நீ வேண்டாமா, நீ வீட்லயே இரு. நானும் கூட போனா அக்காக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல? நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சா நீ வீட்லயே இருமா, அதுதான் நீ பண்ற பெரிய ஹெல்ப். எதுக்காகமா நீ இப்படி சொல்ற? இல்ல, நீ வீட்ல இருந்தாதான் அவ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்குள்ள நீ சமைச்சு வைக்கலாம், அவங்க வந்ததும் சாப்பிடலாம். அதுக்குதாமா, வேற ஒண்ணும் இல்ல. கார்த்திக், நேராவது வா, கிளம்பு. அது பே இல்ல, திருஷ்டிக்கு கட்டி இருக்கிற பூசணிக்கா. என்ன நீ என்ன போய் இப்படி பயமுத்துற? நீ வா. என்ன ஜானு நீ? சும்மா கத்தாத வா. ஏ ரூமுக்கு வந்த ஜானகி அவ ரூமுக்கு போறதுக்கு கௌதம் ரூம கிராஸ் பண்ணி தான் போகணும். அவ எதை பார்த்து பயந்திருப்பா? என்னமோ தெரியல, கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. கிச்சன்ல கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, தேய்ச்சி வச்சுட்டியா? என்னால முடியாதுமா. ஏண்டி இப்படி எந்த வேலையும் செய்யாம இருக்க? இப்படியே இருந்தா நீ வாழ போற வீட்டுல சமையல் கத்து கொடுக்கல, எந்த வேலையும் செய்யலன்னு சொல்லி என்னதான் கரைச்சு கொட்டுவாங்க. டெய்லி காலையில எந்திரிச்சு கோலம் போட சொல்றேன், அதையாவது சரியா? அட்லீஸ்ட் இப்படி அலங்கோலமா கிடக்குற வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்ய சொல்றேன், அதையும் செய்யறதில்ல. இப்படியே இருந்தா புகுந்த வீட்டுக்கு போய் எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ? சோம்பேறித்தனங்கிற குப்பையை இங்கேயே கொட்டிட்டு என் வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் நானே எப்படி செய்யறேன்னு பாரு. ஓ, வீடா? ஆமா, நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அது என் வீடு தானே.
நீ உன் வீட்ல எப்படி எல்லா வேலையும் டெய்லியும் செய்யறியோ அதே மாதிரி நானும் செய்வேன். உனக்கு எந்த கெட்ட பேரும் வராது, கவலைப்படாத. என்னம்மா நான் கோலம் போடுறத அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வேலையும் செய்யாதவ இப்படி மாறிட்டாளேன்னு பாக்குறியா? எனக்கு தெரியும். இப்பெல்லாம் நல்லாதான் இருக்கா. ஜெகன் போய் உடம்புக்குள்ள வந்தாதான் அப்படியே மாறி போயிடுறா. என் பொண்ணுக்கு எப்பதான் விடுவு காலம் இருப்போதோ தெரியலையே. மோகினியா இருக்களா இல்ல ஜெகனா இருக்களான்னு தெரியலையே. இத நினைச்சா கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. இவ உடம்புல பேய் இருக்குன்னு வீட்டுல யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. மேரி சொன்னா நான் கருத்துருவா. இப்ப இவகிட்ட பேசலாமா இல்ல வேண்டாமா? வெளியே இப்ப அவங்க அம்மா கிட்ட நல்லதானே பேசிட்டு இருந்தா? அப்படின்னா இப்ப இவ மோகினி தான். மோகினி வாங்கக்கா. இப்ப எப்படி இருக்கு உங்க குளிர் ஜரம்? சரியாயிடுச்சு. நீ போய் ரெஸ்ட் எடு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. ஆனா நீங்க சொல்ற பேச்சு கேட்கலன்னா நீங்க தான் கைய கடிச்சிருவீங்களே. நீங்க இனிமே இங்கே நிக்கிறீங்க. நீங்க இனிமே எந்த வேலையும் செய்யக்கூடாது. அக்காக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சே. மோகினிக்கு பயந்துதான் ஜானகி எல்லா வேலையும் செய்யறா. அந்த பயமே அதிகமாயிடுச்சுன்னா மோகினி உடம்புல பேய் இருக்குன்னு வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிடுவா. அப்புறம் மோகினி இந்த வீட்டுல இருக்கிறது கஷ்டமாயிடும். மோகினி உட்கார்ந்து படிமா. ரொம்ப நேரம் நிக்காதானே எத்தனை முறை சொல்லியிருக்கேன், சொன்னா கேட்க மாட்டியா? உட்கார். உட்கார்ந்துட்டேன், போதுமா? மாமா அக்காக்கு இப்பதான் உடம்பு சரியில்லாம போய் சரியானது. அதுக்குள்ள கிச்சனுக்குள்ள வந்து நானே எல்லா வேலையும் செய்யறேன்னு சொல்லி என்ன வெளியில அனுப்பிட்டாங்க. அவங்கள எதிர்த்து பேசவே எனக்கு பயமா இருக்கு மாமா. நீங்க தான் அவங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லணும். நான் சொன்னா எங்க மோகினியா அவ கேட்க போறா? அவ ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தான்னு வையேன், என்கிட்ட வந்து வம்பு இழுக்க மாட்டா. இப்ப அவ பிஸி, அவ தொல்லையில இருந்து நானும் ஃப்ரீ ஆயிட்டேன். தேங்க்யூக்கா. இருக்காரு இன்னைக்கு ஏன் வாக்கிங் வரலன்னு க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. காஃபி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். லிசா நேத்து என்னமோ பெருசா சொன்ன வாக்கிங் வரேன்னு. சாரி டாட், காலேஜ்க்கு டைம் ஆச்சு. சொல்லு வெங்கடேஷ். ஹலோ, நான் வெங்கடேஷ் எல்லாம் கிடையாதுப்பா, ராமு பேசுறேன். வெங்கடேஷ் நான் கௌதம் தான் பேசுறேன், என்னன்னு சொல்லு. ஹலோ, நான் ராமு பேசுறேன்ப்பா. தெரியுது வெங்கடேஷ், சொல்லு. நான் வீட்டுலதான் இருக்கேன், இங்க எல்லாரும் ஹால்ல தான் இருக்காங்க. ஓ, ஹால்ல இருக்கியா? உங்க வீட்டுல எல்லாருமே ஹால்ல உட்காந்து பேசுறது வழக்கம். இங்க லைன் சரியா கேட்கல, நான் வெளியே வந்து பேசுறேன். இப்ப சொல்லு, நீ கிளம்பி உடனே வா. இவ்வளவு சீக்கிரமா? ஆமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் மாங்காடுல நிக்கிறேன், ஹாஃப் அன் அவர்ல மாங்காடு வந்துடு. சரி. இந்த விஷயம் மோகினி உடம்புல இருக்க ஜெகனுக்கு அறவே தெரியக்கூடாது, ஜாக்கிரத. கார்த்திக்,
உன் பைக் கீயே தெரியா? ஏண்டா உன் கார் என்னாச்சு? இல்ல அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போனோம், கார்ல போனா லேட் ஆயிடும். உன் பைக் கீயே கூட ஷெல்ஃப்ல இருக்கு எடுத்துக்க. சரி மோகினி போயிட்டு வரேன்.